அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நாம 7.5 ல 6வது கணக்கு பார்க்க போறோங்க. தயாரா இருக்கீங்களா? கணக்கு ஒரு தடவை நம்ம படிப்போமா? ஓர் உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர் என்றால் அதனை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பொருளின் கன அளவு காண்க. ஒன்றில் இதோட கன அளவு கேட்டிருக்கு. இதுதாங்க இந்த படம். என்னென்னா, உள்ளீடற்ற உருளை, இதில் ஒரு இது வந்து தடிமனாக இருக்குது, மொத்தமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே சுற்றி நமக்கு ஒரு டின்னு, ஆனால் அந்த ஓர விளிம்பெல்லாம் அப்படிங்க மொத்தமாக இருக்குது, வேறு ஒன்று மொத்தமாக இருக்குது. இப்போ என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போங்க. வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர். முதல்ல இந்த வடிவத்தை பாருங்கள். இதனுடைய மேற்பகுதி வட்டமாக இருக்கிறது, அதான் இதுவும் வட்டம்தாங்க. இப்போ தடிமன்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதி தாங்க தடிமன். இதை குறுக்க வெட்டியிருக்கிறோம், இதுதான் அதனுடைய தடிமன். அப்போ இதில் ரெண்டு வட்டம் இருக்குல்லங்க. என்ன அப்படின்னா, உள்ளார ஒரு வட்டம், அந்த தடிமன் போக வெளியில் இருக்க ஒரு வட்டம். இதில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆரத்தை கேப்டல் ஆர் வச்சுக்குவோம், உள்ள உள்ள ஆரத்தை ஸ்மால் ஆர்னு வச்சுக்குவோம். இங்கே என்னங்க கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர். அப்போ கூடுதல் 14னா நம்ம என்னங்க பண்ணணும், ஆர் ப்ளஸ் ஆர் எவ்வளோதுங்க, 14. அது போட்டுக்கிட்டோம். அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, தடிமன் 4 சென்டிமீட்டர், இதனுடைய தடிமன் வந்து 4 சென்டிமீட்டர். இந்த தடிமனை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பெரிய ஆரத்துலேருந்து சின்ன ஆரத்தை வச்சு கழிச்சா இந்த தடிமன் கிடச்சிடும் இல்லையா. அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், அதுதாங்க எத்தனை, 4 சென்டிமீட்டருங்க. அப்போ அடுத்தது என்ன எழுதிக்காங்க, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 4. இப்போ இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடுங்க. இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், சுருக்க போகிறோம். சுருக்கி கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதுங்களா? அப்போ இதை சுருக்குவோம். எப்படிங்க ரெண்டையும் கூட்டுவோமா? இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. இந்த மாதிரி கணக்கு வந்து அல்ஜிப்ரால இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ரைட். இப்போ ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுவோங்க. கூட்டினா என்னங்க, இந்த ப்ளஸ் ஆரும் மைனஸ் ஆர் இவங்க ரெண்டு பேரும் அடிபட்டுருவாங்க. இங்கே ஒரு ஆர் இருக்கார், இங்கே ஒரு ஆர் இருக்கார், ரெண்டு பேரையும் கூட்டினா 2 கேபிட்டல் ஆறு ஈக்குவல்ட்டு, இங்கே கூட்டுவோங்க 14 நாளும் 18. இதிலிருந்து கேபிட்டல் ஆர் வேணும்னா இந்த ரெண்டு அந்த பக்கம் விரட்டுவோங்க. பெருக்கல் இருக்க ரெண்டு அங்கே போனால் என்னங்க ஆவார், வகுத்தலாக மாறிக்குவார். அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல்ட்டு 18/2 எவ்வளோதுங்கிறது, ஈக்குவல்ட்டு 9. அடித்தோம்னா 9×2 18. அப்போ கேபிட்டல் ஆரோட மதிப்பு என்னங்க அப்படின்னா 9. இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோங்க. அடுத்து சுமால் ஆர் கண்டுபிடிக்கணுங்க. அந்த சுமால் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆர் ப்ளஸ் ஆர் 14 பிரதியிடுவோங்க. ஆர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல்ட்டு 14, இந்த சமன்பாடு 1 எடுத்துக்கோங்க. இதில் ஆறுக்கு பதிலாக 9னு போட்டுக்கோங்க. 9+R ஈக்குவல்ட்டு 14. நம்ம ஸ்மால் ஆர் தான் வேணும். அப்போ ஸ்மால் ஆர் வேணுங்கிறதுனால 9 விரட்டி அடிப்போங்க. ப்ளஸ் 9 அங்கே போனால் என்னங்க ஆவார், -9 மாறிக்குவார். அப்போ ஆர் ஈக்குவல்ட்டு 14 அப்படியே இருக்கார், இந்த 9 அங்கே போனால் என்ன ஆகிறாரு, -9 மாறிக்கிறாரு. அப்போ ஸ்மால் ஆர் ஈக்குவல்ட்டு 14 9 போனால் எவ்வளவு, 5. கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னங்க கண்டுபிடிச்சிட்டோம், கேபிட்டல் ஆரோட மதிப்பு, ஸ்மால் ஆரோட மதிப்பு. புரியுதுங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்னங்க கேட்டிருக்கணும், நம்ம கன அளவு கேட்டிருக்கு. அப்போ இதுக்கு பயன்படுத்தக்கூடன்னா என்னங்க, உருவாக்குறதும் அதே தான், அதுதான் அதனுடைய கன அளவுன்னு அர்த்தம். அப்போ கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, உள்ளீடற்ற உருளையினுடைய கன அளவு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சு. அந்த ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கோங்க. பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சு. இதில் மதிப்பு பிரதியிட்டால் நமக்கு விடை கிடைக்கும். மதிப்பு பிரதியிடுவோமாங்க. எப்படிங்க பிரதியிடுறது, ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டு, பையக்கு பையி, ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட்டு, ஆர் கேபிட்டல் ஆர் எவ்வளோங்க கண்டுபிடிச்சிருக்கோம், 9. அப்போ இங்கே என்ன ஆகிடும், 9² மைனஸ் ஸ்மால் ஆர் எவ்வளோதுங்க, 5. அதனால் 5² ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட்டு ஹச்சு உயரம். இங்கே உயரம் எவ்வளோங்க கொடுத்துருக்கு, உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர். அப்போ ஹச்சுக்கு பதிலாக 20. இப்போ இதை சுருக்குவோமாங்க. எப்படி சுருக்கலாம், ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டு, பையக்கு பையி,
ஒம்பதும்பது எவ்வளோதுங்க? ஒன்பதையும் ஒன்பதையும் பிறக்குனா 81 மைனஸ் ஐஎன்ஜி 25 ப்ராக்கெட்டு இன்ட்டு 20. இப்போ என்ன செய்யணும்? 81 25 வச்சு கழிக்கணும். இங்கே சைடில் கழிப்போமா? 81 25 கழிப்போம். 11 5 போனால் 6, மிச்சம் இங்கே எவ்வளோங்க இருக்காரு? 7 இருக்காரு. 7 2 போனால் 5, அப்போ 56 இருக்குது. இதோட எதால் அங்கே பெருக்கணும்? 20 பெருக்கணும். அப்போ 56 20 பெருக்கிடுவோமாங்க. ஒரு சைஃபர் சேர்த்துக்கிட்டு 2 பெருக்கலாம். 2 12 2 பாக்கி 1, 2 5 10 1 11. அப்போ எவ்வளோங்க வருது? 11 20 பை. இதுலேருந்து இதை வச்சு கழித்தோம்னா 56, 56 20 பெருக்கணும்னா 112. அதோட சைஃபர் சேர்த்துக்கிறோம். அப்போ 1120 பை. இங்கே கனளவுங்கிறதுனால என்ன செய்யணுங்க அப்படின்னா, கன சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் க்யூப்னு அவ்வளவு வேணுங்க. பயன்படுத்தப்பட்ட பொருளினுடைய கன அளவு எவ்வளோதுன்னா 1120 பை கன சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. இந்த கணக்கு புரியுதாங்க? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். பாக்கி நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போமாங்க. நன்றிங்க.